हाई हेलो डा वेलकम बैक टू अवर चैनल इनकी नम्बर जंगू को पर्व हस्बैंड पार्ट 3 दा पाक पोरो लास्ट पार्ट यारो पाक्लीना पोय पात्तिरुंदीरुंग एदोड कंप्लीट पण्णिरुंदना कोर्ट वंदु उंगा रेंडु पेरेयुम 6 मंथ किट्ट अवंगवंग वीट्ल मारी मारी वंदु स्टे पण्णनुन्नु सोल्लिरुपांग जॉयोड नल्लदुक्काग अदु मट्टुम इल्लाम लिजाव जंगू किट्टयुम कैय उंगकिट्टयुम सोल्लिट्टु जूनियर अड्वोकेट अपॉइंट पण्णिरुपांग एदोड ना कंप्लीट पण्णिरुंदा ओकेडा सो नींगा कोर्ट्लेंदु किळम्बलान वेळियिल पोना वेळियिल सम्म मळै नींगा अप्डिये इरंगिट्टु हा என்ன இவ்வளோ மழை இன்னைக்குன்னு பார்த்து நான் வேற ஒருத்தவங்களுக்கு டேக் கேர் பண்ண போகணுமே இப்போ என்ன பண்ணுறது மழையில் நனைஞ்சிட்டு போனால் என்ன பியூட்டிஷியன் கூட நம்ப மாட்டாங்க சரி கேப்க்கு கால் பண்ணிடலாம் ஹலோ ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜேகே உங்களையே லுக் விட்டுட்டு நின்றுட்டுருக்கான் ஆ ஆ ஏய் உன்னை ஏதாச்சும் பண்ணணும் அடி நான் எதுக்கிட்டு இப்போ மூஞ்சி சொல்லிக்கிற இப்போ கிட்ட வந்தேனா நான் பார்த்தல எதுக்கு பார்த்த நீ எப்போ சாட்டர்டே ஆகும்னு பார்க்குறேன் அதுவும் சாட்டர்டே நைட் எப்போ ஆகும்னு பார்க்குறேன் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது எனக்கு தனியாக ரூம் ரெடி பண்ணிடு ஓகேவா நீயும் பொண்ணும் என்னமோ பண்ணிக்கோங்க எனக்கு தனியாக ரூம் வேணும் இப்போ எதுவும் நீ பின்னாடி போகிற நான் பயமா ஏமால ஹா ஹா ஏய் ஒன்று தாண்டி கேட்குறேன் இப்போ எதுக்கு பின்னாடி போகிறேன் பாருடா பாரிஷ் இஸ் கம்மிங் இதுக்கு தான் அந்த ஆலியா ஆ அப்பேர் ஆலியா தானே அவ கூட சேராதன்னு சொன்னேன் அவ கூட பேசி பேசி ஹிந்தி பேசுறடி நீ மழை வருதுன்னு சொன்னேன் கேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன அங்கே நின்றுச்சு ஓ டிராஃபிக்காக இருக்கா சரி அங்கேயே போயிருக்கலாம் இவனுக்கு இப்போ பாய் சொல்லலாமா வேணாமா இப்போதான் அவள் ஒரு மாதிரி பேசினா அது உள்ள கேபுக்காரா ஏண்டா வந்த பாய் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு மெதுவாக இறங்கி நடந்து போயிட்டே இருக்கீங்க அப்போ ஜேகே உங்கள் பின்னாடியே வராது உங்களுக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது நீங்கள் திரும்பி கூட பார்க்காம எதுக்கு என் பின்னாடியே வர ஆ தெரில வரணும்னு தோணுது என்ன லவ் பொங்குதோ அதெல்லாம் வேண்டாம் உன்னோட கார் நிற்குதுல்ல போலியா ஹீரோயின்லாம் பார்க்கு என் ரியல் டைம் ஹீரோயினை பார்க்கவே எனக்கு இருக்கிற ரெண்டு கணும் பத்தலான்னு நிற்கிறேன் மயக்கிட்டானே அரோஹி மயங்கிறாதடி நிப்போ கார் நிற்குது ஜாய்க்கு போய் ஃபுட் ஃபீட் பண்ணணும் அவ்வளோதான் நிப்போ ஓ யாரோஹி என்ன என்னடி ஏதாச்சும் மறந்துட்டியா என்ன இல்லையாடி ஆ இல்லையா இவன் என்ன தொடாமலே பார்த்தே ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவான் போலியே பாய் பார்த்து போ என்ன போ நீ போ மலையில் நிற்காத போ ஓ யாரோ ஹி இப்போ என்ன இங்கே பாரு நீ எதுவும் பேச வேணா நான் எதுவும் மறக்கல நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன் நீ தான் சரியில்லை ஒன்று சரி பண்ணிக்கோ பாய் போகிறாளே போகிறா ஜங்குக்கு அவன் முன்ன மாதிரி இல்லை அவன் முன்ன மாதிரி இல்லை மாறிட்டா அவன் மாறிட்டா அவ்வளோதான் ஏதோ லைஃப் லாங் அதை பண்ணுவேன்னு சொன்னியடி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணல இனி என்னடி பண்ணாமலே போகிற இன்னைக்கு பண்ணாமலே போகிறா ஜெகே ஜெகே நீ தான்டா நீ தான் அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்க அவள் கிடையவே கிடையாது அவனை மறந்துட்டா அவனை மறந்துட்டா அப்படின்னு கோபமாக திரும்பி டென்ஷன் தாங்க முடியாமல் சிகரெட் வாயில் வைக்கிறான் அப்போ அவன் ஷோல்டரில் ஒரு ஹேண்ட்ஸ் டைரக்டர் சார் ஆ அப்படின்னு திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படியே ஃபேஸு லிப்ஸ்லாம் எல்லாத்துலேயும் அந்த வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும்ல அப்போ ஜேகே வாயிலிருந்த அந்த சிகரெட் அப்படியே தானாக கீழே விழுகுது அப்படியே தேவதை மாதிரி நின்றுட்டுருக்கீங்க உங்கள் கையை அப்படியே நீட்டிட்டு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் என்ன மறந்துட்டேன்னு நினச்சியா மறக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன் ஆனால் முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி என்ன பார்த்துட்டே இருக்க சீக்கிரம் சைன் போடுங்க டைரக்டர் சார் அப்போ ஜேகேக்கு 1 மினிட் நீங்கள் அப்படியே ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு அவன் முன்னாடி நிற்கிற மாதிரியே இருக்குது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஆரோஹி இப்போ தானே ஸ்கூல் விட்டு வந்த ஆ அதுக்குள்ளே எங்கே போகிற நீ அம்மா நான் வந்துடுறேம்மா ஆலியா தஸ்வி ஜிஞ்சு அவங்கக்கிட்ட விளையாடிட்டு வந்துடுறேன்னா அவங்க கூப்பிட்றாங்க வந்துடுறேன் ஸ்கூல் ட்ரெஸ் மாற்றாமல் வாட் ஆர் யூ டூயிங் டார்லிங்
நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கைட்டு எடுத்துகிட்டு ஓடுறீங்க. ஸோ மொட்டை மாடி போனால் அந்த சைடில் ஜேகே, அர்ஜுன் தாஸ், சைனீஸ் மூணு பேரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டே, அலியா நான் அழகாக இருக்கேன்ல, பார்த்து சொல்லிடு சீக்கிரம். அருஹி உன்னை வச்சுட்டு ஜேகேவை லவ் பண்ணாதடி. அலியா அது மட்டும் சொல்லாத அலியா, எனக்கு அந்த ஃபிகர் வேணும்டி. உனக்கு என்னடி பிரச்சனை? ஏ இல்லை, எங்கள் அம்மா அடிக்கடி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவர் சைக்கோ அவர் மாதிரின்னு சொல்லிக்குவாங்கடி. ஆ எங்கள் அம்மாவும் தான் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டி. எனக்கு அவன் எப்படி இருந்தாலும் ஓகே வச்சுக்கோ, நான் நம்பினாலுமே நான் அவனை தான் லவ் பண்ணுவேன், புரியுதா? உட்காந்துருக்கிறத பாரு. ஏ ஆலியா முன்னெல்லாம் என் பின்னாடி எப்படி சுற்றுவான், எனக்கு கிண்டல் பண்ணினா தூக்கமே வராது. இப்போ மூணு மாதமாக நானும் பார்க்குறேன், என்னை பார்க்க கூட மாட்டான்டி. அவனுக்கு அவனோட டைரக்டிங் ஃபீல்டு தான் முக்கியம். பாரு உட்காந்து எப்படி எழுதிட்டுருக்கான்னு. என்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்குடி. லவ் கூட நான் இன்னும் சொல்லலை, எங்கேயாவது திடீர்னு காணாமல் போயிட்டானா? பாரு பொறுக்கி. ஐயோ ஆரோஹி, அதுவும் இல்லாமல் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிஞ்சோட தம்பிடி அவன், இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் ஃபீல் பண்ண மாட்டாளா? எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு அந்த பொறுக்கி பையன் புருஷனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களுக்கு கண்டுக்காத மாதிரியே ஆக்டிங் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து விளையாடுறதுலலாம் ரொம்ப இன்வால்வ் ஆனதுமே ஜவுக்கு உங்களையே பார்த்துட்ருக்கான் சைட் அடிச்சுட்டு. ஸோ அப்போ நம்ம அர்ஜுன் தாஸ் இருந்துட்டு, விஜயே நாடா ஆரோக்கியே பார்த்துட்ருக்க போல, அப்பிள்ளையிலேருந்து நானும் பார்க்குறேன். இல்லடா ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்க்க செம்மையாக இருப்பா, ரொம்ப பிடிக்கும் பார்க்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆ ஜெயே வேற ஒன்றும் இல்லை. இல்லையே நேற்று நைட்டு 12 o'clock ஒன்றையும் அவளையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு, மாடி அப்பில் என்னடா பண்ணிட்டுருந்தாவ கூட, இப்போ சொல்லு. பார்த்துட்டானா? டே அது வந்து சொல்கிறா. அப்போ ஜெயகே உங்களை பார்த்து லிப்பாக பைட் பண்ணிகிட்டே யோசிக்கிறான். நைட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேஸ் பேக்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆ ஆரோஹி இப்போ தான் நீ உன்னோட பேஷன் என்னன்னு முடிவெடுத்திருக்க, அதுவும் கிளியராக. இந்த ஃபேஸ் பேக் மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, நீ ஒரு பியூட்டிஷியன்றி. ஆ கொஞ்சம் ரோஸ் வாட்டர், கொஞ்சம் மில்க். ஒத்தா அவள் கண்ணை பார்த்து பேசும்போது இந்த மாதிரி லைன் இருந்தால் நல்லாவா இருந்திருக்கும்? டிஜேகே நீயே சொல்லு, நல்லாவா இருந்திருக்கும்? இருந்திருக்காது, இருந்திருக்காது. அதுக்கு தான் அதுக்கு தான் அவன் உன்னை மயிறு மாதிரி ரிஜெக்ட் பண்ணி நீ அமுச்சிட்டான். உனக்கு தேவைதான்டா, உனக்கு தேவைதான், தேவைதான், தேவைதான். ஆ என்ன சவுண்டு! ஜேகே என்னாச்சு இவனுக்கு? அவனை அவனே ஹர்ட் பண்ணிவிட்டு பேப்பரெல்லாம் கீழே கிழித்து போட்டுட்டு எவ்வளோ பேப்பர்ஸ் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. இந்த பொறுக்கிக்கு என்ன ஆயிருக்கும்? இங்கே வந்து கத்திட்டுருக்கா. ஓய் பொறுக்கி, ஹா யார் ஆரோஹி? ஏ கத்தாத, எதுக்கு கத்துற நீ? ஏ ஏ தெரிலடி, சரியா தெரில, கேர் அடிக்கிற, கொஞ்சம் இங்கே வாய், இங்கே வந்து பேசுறியா? எனது தனியாவா, அங்கியா? ஆ இங்கே வந்து பேசுங்க வா. ஐயோ இந்த பொறுக்கி கூடையா? ஆரோஹி வேணாம். சரி ஆரோஹி நீ போடி, நீ போய் தூங்கு, அது தனியாகவே இருந்துக்கிறேன். இல்லை 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 இல்லை, நான் நான் வரேன், நான் வரேன், மானகிட்ட மனசு இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்ச ஃபேஸ் பேக்கை பார்க்குறீங்க. இதை அவனுக்கு போட்டு விடலாமா? ஐயோயோ ஆல்ரெடி டென்ஷனாக இருக்கான். வேணாம் வேணாம், இன்னொரு நாள் போட்டு விடலாம். நீ செஞ்ச ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் பேக்கை அவனை வச்சு தான் ட்ரை பண்ணணும். இதை அப்படியே எடுத்து வச்சிரு, உன்னோட ஆம்பிஷனை ஸ்டார்ட் பண்ணுற, உனக்கு பிடிச்ச பையன்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு போயிட்டு அவன் தூக்கி போட்ட பேப்பர்ஸ்லாம் பொறுக்கிட்டு ரெண்டு பேரும் பில்டிங்கோட எட்ஜில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜங்குக் இந்த பில்டிங்கோட எட்ஜில் எதுக்கு உட்கார வச்சுருக்க? அப்படி சத்தா நல்லாயிருக்கும் இல்லடி. ஆ அப்படி எதாவது பிளான் போட்டிருக்கியா அண்ணன்? ஏ நீ எங்கேயாவது என்னையும் கூட்டிகிட்டு போயிடாத, எனக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கு. ஓ என்ன ஆம்பிஷன்ரி, தெரிஞ்சுக்கலாமா? நான் பியூட்டிஷியன் ஆகணும். பெஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்டா, எப்படி ஆம்பிஷன்?
காமெடி. ஏ, எதுக்கு சிரிக்கிற நீ? உனக்கு எப்பவுமே என்னை மட்டை தட்டுறது தான் வேலை. உன்கிட்ட சொன்னப்பாரு, இப்படி தான் எல்லாரும் பண்ணுவாங்க. ஏன், நான் ஆம்பிஷன் சொல்லும் போதே எல்லாரும் சிரிப்பாங்கடி, நீயா நீயா அப்படின்னு. அப்படியே பழகிடுச்சாதான் உங்ககிட்டயும் காத்து வாங்கல. ஓ சரி, சொல்லு உன்னோட ஆம்பிஷன் என்ன? உனக்கு தெரியாதா? ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதாடி? ஊருக்கே தெரியும் அந்த ஊரில் நானும் இருக்கேன், எனக்கும் தெரியும். பட் உன் வாயில் கேட்கணும்ல, சொல்லு உனக்கு என்ன ஆம்பிஷன்? வேணாண்டி, அவங்கள மாதிரி நீயும் சிரிப்ப எனக்கு தெரியும். சிரிப்படி நீ. யாரு? எல்லார் மாதிரியும் நானுன்னு நீ எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? அப்போ உன் மனசில் எல்லார் மாதிரி தான் நான் இருக்கேன் நான். அரோஹி, ஆ சொல்லு உன் ஆம்பிஷன் என்ன? டைரக்டர், பெஸ்ட் டைரக்டராக மாறணும்டி. அதான். ஓ தட்ஸ் குட், ஆல் தி பெஸ்ட். அரோஹி, இப்போ என்னடி சொன்னேன்? ஏய், எதுக்கு கன்னத்தை பிடிக்கிற? இப்போ என்ன சொன்னேன் சொல்றி? இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்னு சொன்னேன். அப்போ ஜேகே உங்களே பார்க்குறான், அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுது. ஜேகே என்ன, சரி நீ அந்த பக்கம் பாரு, நீ ஓகே தானே? ஆ, இப்போ நான் போகவா? இருடி. என்னடா, இரு போகாதடி அப்படின்னு உங்களை அப்படியே தூக்கி ஜேகேயோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். ஜங்குக்கா, எதுக்கு என்ன பண்ணுற நீ? ஸ்கிரிப்ட் எழுத முடியலடி, டைலாக் சரியாக வர மாட்டேங்குது, ஹெல்ப் பண்ணுறியா? ஜேகே, சரி அதுக்குன்னு எப்படி தான் உட்கார வைப்பியா நீ? இந்த மாதிரி எத்தனை பேர் உட்கார வச்சுருக்க? நான் உட்கார வைக்கிற மொத பொண்ணு நீ தாண்டி. ஆ ஜங்குக், இதுக்கப்புறம் யாராவது உட்காந்தாலும் உன்னை தான் ஞாபகப்படுத்தும், போதுமாடி. இதுக்கப்புறம் வேறு உட்காருவாங்களா? டைரக்டர் வேறு, நல்லா தான் பேசுவீங்க. சரி, என்ன ஸ்கிரிப்ட், என்ன ஸ்கிரிப்ட் வரல? வேற என்ன, லவ் ஸ்கிரிப்ட் தாண்டி. இப்படி தான் பில்டிங்கோட எஜ்ஜில் அயனும் அவனோட லவ்வர் ஆரோஹியும் உட்காந்துருப்பாங்க. ஆரோஹி, எதுவும் கேட்காம என் ஸ்கிரிப்டை மட்டும் கவனியன்னா? சரி சொல்லு. ஆரோஹியும் அயனும் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் தாண்டி என் ப்ராப்ளமே. ஜங்குக்கா, ஏ நான் கொஞ்சம் அப்படி தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன. அதுக்கப்புறம் தான் என் ப்ராப்ளமே. கண்ணா பார்த்து பேசணும், எனக்கு அது வரமாட்டேங்குது, எனக்கு அது வரமாட்டேங்குதுடி. ஜேகே ஷோல்டர், நான் தான் சொன்னேன்ல நான் அப்படி தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு. சரி சரி சொல்லு. பட் இப்போ வரும்னு நினைக்கிறேன், இப்போ வரும்னு நினைக்கிறேன்னு தோணுதுடி. இப்போ மட்டும் எப்படி வரும் உனக்கு? நீ பார்த்தா அது வரும். நீ பார்த்தா அது வரும்னா புரியுதா உனக்கு? ஜேகே, ஏ பேசாதடி. நீ தயவு செஞ்சு பார்த்துரு. என்ன தோ, இந்த ரெண்டு கண்ணை வச்சு என் கண்ணை மட்டும் பார்க்குற, புரியுதா? பார்த்துரு, பார்க்குறடி நீ. அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைட்டாக சாய்க்கிறான். மழை பெஞ்சிட்டு இருக்கோம், உங்கள் ஃபேஸ் உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சிரும். டக்குன்னு உங்களை உள்ளே இழுத்துறான். நீங்கள் பயத்தோடு அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு. ஜங்குக், பயப்படாதடி, இப்போ என்ன பாரு, நான் பார்க்குறேன், என்னால் உனக்கு இந்த ஹெல்ப்னா நான் பார்க்குறேன். அப்போ ஜேகே உங்களை பார்க்குறான், உங்க ஃபேஸ் ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்ஸ், அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக அழகாக இருக்கீங்க. என்ன பார்த்துட்டே இருக்க, பேசு. ஒத்தா என்னடி கண்ணு இது? என்னடி இது? ஜேகே, இதுதான் டைலாகா? ஏ, என் பாடி லாங்குவேஜ் வந்துருச்சு. ஐயோ, அவன் என்னதான் கொஞ்ச நான் போலையே, இப்போ நான் எப்படி அவன் கண்ணை பார்ப்பேன்? ஏ பாரி. பார்க்குறேன் பார்த்துட்டேன். ஆரோஹி, என்னடி ஐஸ் உனக்கு? அதுவும் கண்ணை தோரமா அந்த ரெயின் ட்ராப் ட்ராப் ஆகிட்டு இருக்கும் போதே. செத்துக்கிட்டு இருக்கேன்டி, செத்துக்கிட்டு.
உன் கண்ணத்தை இப்படி லைட்டாக தடவும் போது ஜங்குக்கா ஏய் அய்யனன்னு சொல்றீ இவனே இப்படி கோச்சுக்கிறான் நீ நீ எகைன் உன் கண்ணத்தை இப்படி தடவும் போது அயன் தோ தோ இப்படி கண்ணை மூடுற பாரு அந்த கண்ணு அப்படியே சொல்லுதுடி உன் வாயை பேச வேணாம் நீ ஒவ்வொரு தடவையும் தொடும்போது நான் நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கண்டா நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கண்டான்னு இந்த கண்ணை மூடுற பாத்தியா அதுவே சொல்லுது உனக்கு தெரியலையாடி ஆ ஏய் அருஹி சொல்றி அயன் உனக்கு தெரியலையா உன் கண்ணு என்கிட்ட என்னென்னமோ பேசுதுன்னு உனக்கு தெரியலையாடி ஆ ஏய் அயன் அது வந்து ஏய் உன்னை தொடும்போது நீ ஒவ்வொரு தடவையும் சாகிறது எனக்கு தெரியுதுடி உன் கண் இருக்குல்ல அதுவே காட்டி கொடுத்துருது ஒரு நிமிஷம் சாகிற ஒரு நிமிஷம் பொழையிற ஏதாச்சும் ஒன்று காட்டி கொடுத்துருதுடி ஆரோஹி நீ லவ் பண்ணுற அதை ஏண்டி மறையணும்னு நினைக்கிற ஆ இல்லை அயன் இல்லை அப்படிலாம் இல்லை பேசுடி பேசு எவ்வளோ போய் பேச முடியுமோ பேசு ஆனால் ஒன்னே ஒன்றுடி நீ பேசும்போது உன் லிப்ஸை கவனிக்கிறத விட தோ இந்த ரெண்டு கண்ணையும் பார்த்தாலே அதுவே சொல்லிடுண்டி அதுலேயே 1000 அர்த்தம் இருக்கும் அயன் போதுண்டா இல்லையே இந்த ரெண்டு கண்ணு ஒன்றும் வேணும்னு கேக்குதேடி அது வந்து ஐ லவ் யூடி அரோஹி ஐ லவ் யூ ஜேகே ஜேகே ஏய் என்னடி அயன் தானடி உன சொல்ல சொல்லியிருக்கேன் எல்லாம் நாசமாக போச்சு இப்போதுக்கடி நீ ஜேக்கு என்ன அது எனக்கு போதும் நான் போகிறேன் நான் இறங்கிக்கிறேன் எனக்கு போதும் ஆ சரி ஸ்கிரிப்ட் நீ வந்துடும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் டி பாரு தேங்க்ஸ்லாம் சொல்கிற ஏ போ போ கிளம்ப போ சரி சொல்லு உன்னோட ஹீரோயின் கதைக்கு என்னோட நேம் வச்சா உனக்கு ஸ்கிரிப்ட் வந்தால் சந்தோஷந்தான் பட் ஏன் நேம் வச்சா எதுக்கு ஆரோஹின்னு ஆ ஏன் வெகு கூட தான் என்ன ஆ சரி அப்போ அயன் யார் அந்த அயன் பையன் அது ஒரு கிறுக்கு பையன்டி ஆ ஒரு கிறுக்கு பையனுக்கா நீ என்னோட பேர் வச்ச என்ன பேராக போடுவியா ஒரு கிறுக்கு பையனுக்கு நீ ஆ உனக்கு அந்த நினைப்பு வருதுகா நீ தான் இந்த ஹீரோயின் நினச்சிட்ருக்கியாடி அத்தா இந்த நேமில் நீ மட்டும்தான் இருக்கியா போடி ஆ போடா நான் போகிறேன் நல்லா யூஸ் பண்ணிட்டு விட என்ன அந்த அயன் மட்டும் கிறுக்கு பையன் கிடையாது அது எழுதுகிறப்பாரு நீயும் ஒரு கிறுக்கு பையன்தான் ஓ அப்போது அதில் வர ஆரோஹி அவன் என்ன மாதிரி பேரழகி ஒரு ஊரில் அழகு அழகாய் ஒரு தீருந்தாலே ஆ ஐயடா யார் அது வேறு யார் அது நானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரோஸை பறித்து உங்கள் காதில் வச்சுட்டு அவனை பார்க்குறீங்க க்யூட்டாக ஸோ ஜங்கு குங்கிலேயே பார்த்துட்ருக்கான் நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டு ஒய் டைரக்டர் முதல்லாம் என் பின்னாடி வந்துட்டுருப்ப எங்கே போனாலும் என்னை கிண்டல் பண்ணிவிட்டு இப்போ என்ன வேறு அவ்வளோ அது கிடச்சிட்டாளா ஹோலை விட கோல் முக்கியம்னு போயிடுச்சு அதுதான் சிங்கமாக பேசுகிறான் பாரு போடா 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 பொடி 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 அப்புறம் டைரக்டர்னு கூப்பிட்டதுக்கு நன்றி தேங்க்ஸு ரெண்டு தடவை சொல்லிட்டடா நீ ஹோ ஏன் உன்னை டைரக்டர் நீ யாரும் சொன்னது இல்லையா அண்ணன் நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீ தான் சொல்லியிருக்க இதுக்கப்புறம் யாராவது சொன்னாலும் நீ தான் ஞாபகத்துக்கு வருவடி மயக்கிறானே டைரக்டர் தானே நல்லா தான் பேசுவீங்க ஆமாம் ஏன் சொன்னது இல்லை நல்லா தான் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க நல்லா தான் பேசுகிறீங்க ஏன் அப்படி யாரும் சொன்னதில்லை தெரில ஏன் இன்றைக்கி கூட நீ எல்லாம் டைரக்டராக தகுதியே எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க என் ஃப்ரெண்ட் அவன் டிக்டாக் தான் பண்ணுறான் அவனுங்கெல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்க வராங்க ஆனால் எனக்கு யாரும் இல்லைடி பொறாமலாம் இல்லை லைட்டாக அப்போ நீங்கள் மெதுவாக அவன்கிட்ட போய் நிற்கிறீங்க அவன் கன்ஃபியூஸாக பார்க்குறான் நீங்கள் அப்படியே உங்கள் கையை நீட்டிட்டு பேப்பரில் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் பேப்பர்லாம் ஒரு டைம் வாங்கி சேஃபாக வச்சுக்கிட்டா அது அதோட போயிடும் அவ்வளோதான் என்னடி சொல்ல வர சீக்கிரம் சொல்லு வேற என்ன எனக்கு உங்கள் ஆட்டோகிராஃப் கிடைக்குமா டைரக்டர் சார்
அப்போ ஜேகே உங்களை பிளிங்க் பண்ணாமா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். அவனுக்கு மிக்சடு ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே அவன் பென் எடுத்து உங்கள் கையை பிடிச்சி கிட்ட கழுத்து அந்த பெண்ணோட மூடியை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் மவுத்தில் வைக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு கடிச்சு அதை கீழே துப்பிட்டே அவனை பார்க்குறீங்க. அப்போ அவங்களை இன்னும் கிட்ட கழுத்து உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே சைன் போட்டு விடுறான். ரோஹி, அவள் லைட்டாக கையை பிடிச்சி கிட்ட இழுத்ததுக்கே உனக்கு ஏன் ஒரு மாதிரி ஆகுது? உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது வரைக்கும் யார்கிட்டேயும் இந்த மாதிரி ஆனது கிடையாது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை எப்போ மீட் பண்ணாலும் இந்த மாதிரி ஆட்டோகிராஃப் வாங்குவேன். அது ஒன் செகண்ட் மீட்டப்பாக இருந்தாலும் சரி, ஒன் டே மீட்டப்பாக இருந்தாலும் சரி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஓடிடுறீங்க. ஜேகேக்கு தலைக்கால் புரியல, அப்படியே ஏதோ மூவி ஃபீல். அப்படியே சிரிச்சுட்டே அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்களை பார்த்துட்டே. இதுதான் நைட்டு நடந்திருக்கும். இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே ஜேகே உட்காந்துருக்கான். அப்போ ஏடி இருந்துட்டு, ஏ ஜேகே நாடா, நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பாட்டு சிரிச்சுட்டே உட்காந்துட்டுருக்க அவளை பார்த்துட்டு, இது என்ன தான் ஆச்சு சொல்கிறா? ஆ, இந்தியன் எக்கனாமிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். போடாடி வா, டைம் ஆயிடுச்சு, போகணும் வா. ஆ ஜேகே பூரா ஆலியா, இன்னைக்கு அவனை பார்க்கவே இல்லைடி. இன்னைக்கு இங்கே விளையாட வந்ததே வேஸ்ட்டாக போயிருமோ? ஜேகே, இவ்வளோ தூரம் வந்துட்ட, என்ன அவன் இனியும் காணோம்? என்னமோ சொன்னா ஒன் செகண்ட் மீட்டப்பாக இருந்தாலும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு நொட்டுவேன்னு. அவகிட்ட பேசவே கூடாது அவகிட்ட. ஆமாம், நான் இது வரைக்கும் வந்துட்ட வரவே இல்லை. ஓய் டைரக்டர், நில்லு நில்லு. ஆ வந்துட்டா, வந்துடி அடி. ஆ, என்னை அலைய வரணு இப்போ அவளுக்கு, அத்தான் அலைய விட்டு லேட்டாக வந்துருக்கா. ஓய், என்ன நீ பாட்டுக்கு என்னை பார்த்துட்டே நின்றுட்டுருக்க ம் அப்படின்னு கையை நீட்டுறீங்க. அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே பென் எடுத்து உங்கள் லிப்ஸில் வைக்கிறான். நீங்கள் அந்த கேப்பை பைட் பண்ணி துப்பிட்டு அவனை பார்த்ததுமே அவன் சைன் போட்டு விடுறான். அப்போ நம்ம சைனீஸ் இருந்துட்டு, ஜெகே நோடா, பண்ணாலே செய்க செய்கிற இந்த தஸ்பி வந்தா இருக்காளே, ஒன்றும் தொட்டாலே ஓடி போகிறான். எனக்கு எப்போ நல்ல காலம் போகிறோமோ? சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி சிரிச்சுட்டே போயிருப்பீங்க. ஸோ ஜேகே டக்குன்னு ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, அவனும் ஆட்டோகிராஃப் போட்டு விடுறான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே திரும்பி போயிடுறீங்க. அப்போ ஜேகே ஜம்ப் பண்ணுறான். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போன உடனே ஜாயை தான் தேடுறீங்க. பார்த்தா தூரத்துலேருந்து குட்டியாக ஒன்று ஓடி வந்துட்டு இருக்கு உங்களை பார்த்ததுமே. ஆரோஹிமா, என் தங்கமே, என்னடி பண்ணிட்டு இருந்தது இது? ஆ, என் குக்கிம்மா, நான் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தது? என் குக்கி குட்டி, ம், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது நான் அப்படி சொல்கிறேன், டாடா எங்க? டாடா டாடா ஜாய் வெளியில் இருக்காரா? டாடா டாடா அப்படின்னு ஆசையாக வெளியில் ஓடி போய் பார்க்குறா. ஆரோஹிமா, டாடா காணும், இன்னைக்கு வரலையா? அது அப்பா ஊருக்கு வரலையா அப்படின்னு சோகமாக உட்காரா. நீங்கள் அவகிட்ட போய் நீல் டவுன் போட்டுட்டு, ஜாய் என்ன போ, ஏ என்னடி ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? நீ தான் டாடாவை திட்டிட்ட, அதான் அது வரவே மாட்டேது என்ன பார்க்க. டாடா வேணும். ஆலியா, ஏதாச்சும் சாப்பிட்டாலா? ஆ, மார்னிங்லேருந்து அவள் எதுவுமே சாப்பிடல. என்ன சொல்கிற ஜாயி? ஓய் வேணப்போ, டாடா வேணும். ஜாயி நீ வா, நீ அடம் பிடிக்காதவா, சாப்பிடலாம். நான் வந்துட்டு பேச மாட்டேன், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். டாடா டாடா வேணும். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆ, அம்மா இப்போது ஜாய் குட்டிக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல போகிறேன். அதை கேட்டுட்டு ஜாய் ஹாப்பியாக சாப்பிடுவாளாம். சொல்லலாமா? ஆ, ம், ஜாய் ஆ கோவத்தை பாரு, அவங்க அப்பனை மாதிரி. சரி, ஜாயினியும் கோபத்தில் தான் இருக்காங்க போலே.
சரி, நான் ஆலியாக்கிட்டே சொல்லிடுறேன், அவள் இந்த மாதிரிலாம் கோவப்பட மாட்டாப்பா. ஆலியா, உனக்கு ஒன்று தெரியுமா, நானும் என் புட்டு பாப்பாவும் அவங்க டாடா வீட்டுக்கு போக போகிறோம். அதுவும் சாட்டர்டே சண்டே இனிமேல் ஃபுல்லாக அங்கே தான் போக போகிறோம். அருகிமா அருகி போகிறோமா, டாடா வீட்டுக்கு போகிறோமா? ஆமடி தொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தா அவள் ஜம்ப் பண்ணுறா, நீங்கள் அப்படியே அவளை தூக்கி கொஞ்சிட்ருக்கீங்க. ஸோ ஆலியா இருந்துட்டு, ஆரோஹி இதெல்லாம் சுத்தமாக நல்லா இல்லை, அம்மா எல்லாமே சொல்லிட்டாங்க, டிவோர்ஸ்க்கு போனா. ஆலியா, என் குழந்தை முன்னாடி சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆரோஹி, ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவன் முன்னாடி பேசாதன்னு. ஜாயி, நீ வா, நான் உனக்கு சோச்சி ஊட்டி விட்றேன், வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை தூக்கிட்டு போயிடுறீங்க. ஓகேடா, அந்த பாட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஸ்கியூ ஆல்.